இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று பிஜேபி அரசு செயல்படுத்தி வரும் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை மக்கள் இந்த தேர்தலின் மூலம் அங்கீகரித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு தில்லியை தொடர்ந்து பஞ்சாபில் முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது ஆம் ஆத்மி கட்சி சட்டமன்றங்கள் அடிக்கடி கூடுவதுடன் அதிக நாட்கள் நடைபெற வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல் உக்ரைன் மற்றும் ரஷ்ய அதிபர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் பேச்சு மேகதாது அணை விவகாரம் இரு மாநிலங்களுக்கு இடையே சுமூகமாக பேசி தீர்க்கப்படும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை நாட்டிலேயே முதன்முறையாக விருதுநகரில் எண்பது ஏக்கர் பரப்பளவில் பல்லுயிர் பெருக்க சுற்றுச்சூழல் பூங்கா தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் சுமார் பதினோராயிரத்து நானூறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் மொத்தம் முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீள மெட்ரோ ரயில் திட்டத்தில் பன்னிரண்டு கிலோமீட்டர் நீள திட்டத்தை பிரதமர் மார்ச் ஆறாம் தேதி தொடங்கி வைத்தார் கார்வாரே மெட்ரோ ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் பின்னர் ஆனந்தநகர் நகர் வரை மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ரயிலில் பயணித்த மாணவர்களுடன் கலந்துரையாடினார் பின்னர் நடைபெற்ற விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி புனே மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டும் வாய்ப்பு தமக்கு கிடைத்தது அதிர்ஷ்டம் என்றும் திட்டங்களை குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிறைவேற்ற முடியும் என்பதற்கு இந்த திட்டமே சாட்சி என்றும் குறிப்பிட்டார் பொது மக்களுக்கான போக்குவரத்தில் குறிப்பாக மெட்ரோ ரயில் இணைப்பிற்கான தருணம் இது என்று குறிப்பிட்ட பிரதமர் இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட நகரங்களில் விரைவில் மெட்ரோ ரயில்கள் செயல்பட தொடங்கும் என்றும் கூறினார் மகாராஷ்டிர மாநிலம் புனே சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு மாநகராட்சி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சத்ரபதி சிவாஜியின் திருவுருவ சிலையை கடந்த ஆறாம் தேதி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி சத்ரபதி சிவாஜி மகாராஜின் சிலையை திறந்து வைக்கும் பெருமை தமக்கு கிடைத்துள்ளது என்றும் இந்த சிலை இளைஞர்களிடையே தேசபக்தி வளர்க்கும் என்றும் தெரிவித்தார் சுமார் ஒன்பது புள்ளி ஐந்து அடி உயர சத்ரபதி சிவாஜியின் சிலை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது கிலோ உலகத்தால் அமைக்கப்பட்டுள்ளது எண்ணூறுக்கு மேற்பட்ட உயிர்காக்கும் மருந்துகளின் விலையை மத்திய அரசு கட்டுப்படுத்தி உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகள் மற்றும் மருந்து விற்பனையாளர்களுடன் பிரதமர் கடந்த ஏழாம் தேதி கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் புற்றுநோய் காசநோய் நீரிழிவு மற்றும் இதய நோய்களுக்கான எண்ணூறுக்கும் மேற்பட்ட மருந்துகளின் விலையை அரசு கட்டுக்குள் வைத்திருப்பதாக தெரிவித்தார் எட்டாயிரத்து அறுநூறுக்கு மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் மூலம் தரமான மருந்துகள் மக்களுக்கு கிடைப்பதாக தெரிவித்த அவர் மக்கள் மருந்தகங்கள் மூலம் மக்களின் மருந்து செலவு பெருமளவுக்கு குறைந்துள்ளதாக கூறினார் மக்கள் மருந்தக பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாடியதை சென்னையிலிருந்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பார்வையிட்டார் அப்போது பிஜேபி மாநிலத் தலைவர் அண்ணாமலை மற்றும் நிர்வாகிகளும் உடனிருந்தனர் குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து முதலாவது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றினார் குஜராத் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் நேற்று உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் உரையாற்றினார் இதைத் தொடர்ந்து இன்று காந்தி நகரில் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் இந்த பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை வழங்கி உரையாற்றினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் துணை ராணுவப் படையின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக நேற்று குஜராத் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடியை மாநில ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ரத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் உள்ளிட்டோர் அன்புடன் வரவேற்றனர் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து காந்தி நகரில் உள்ள மாநில பிஜேபி தலைமையகம் வரையிலான ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தை பிரதமர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக வந்தார் வழிநெடுகிலும் மக்கள் திரண்டிருந்து அவரை உற்சாகமாக வரவேற்றனர் உக்ரைனிலிருந்து பத்திரமாக மீட்டு அழைத்து வரப்பட்ட மாணவ மாணவியர் தங்களது பெற்றோருடன் வந்திருந்து பிரதமரை வரவேற்றனர் பாரம்பரிய கலாச்சார நடன குழுவினர் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் பிரதமர் வந்த வாகனத்தில் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலும் மாநில பிஜேபி தலைவர் சிஆர் ஆர் பாட்டிலும் உடன் வந்தனர் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின அமிர்தப் பெருவிழாவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உடற்பயிற்சி தொடர் ஓட்டம் நடைபெற்றது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமது துணைவியார் கவிதா கோவிந்துடன் இந்த தொடர் ஓட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த தொடர் ஓட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துடன் குடியரசுத் தலைவர் மாளிகை மூத்த அதிகாரிகள் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர் மாநில சட்டமன்றங்கள் அடிக்கடி கூடுவதுடன் அதிக நாட்கள் நடைபெற வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் மிசோரம் சட்டமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் துணைத் தலைவர் கூட்டத் தொடர்கள் நீண்ட நாட்கள் நடத்தப்பட வேண்டுமென்றும் அப்போதுதான் சட்டங்களை இயற்றவும் விவாதிக்கவும் போதிய அவகாசம் கிடைக்கும் என்றார் மாநில சட்டமன்றங்களும் நாடாளுமன்றமும் புதிய இந்தியாவை வடிவமைப்பதற்கான கருவிகளாக மாற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அர்த்தமுள்ள விவாதங்களில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்றும் வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய வெங்கையா நாயுடு சட்டம் இயற்றுதலில் பெண்களுக்கு அதிக பங்கு இருக்க வேண்டுமென்று வலியுறுத்தினார் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்புரிந்து சாதனை படைத்து வரும் பெண்களுக்கு நாரி சக்தி புரஸ்கார் விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கௌரவித்தார் இரண்டாயிரத்து இருபது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பல்வேறு துறைகளில் திறம்பட செயல்பட்டு சாதனை படைத்த மகளிருக்கு நாரி சக்தி புரஸ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார் தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் வசித்து வரும் தோடா பழங்குடியின பெண்களான தேஜம்மா மற்றும் ஜெயாமுத்து ஆகியோருக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது பூ வேலைப்பாடுகளுடன் கூடிய போர்வைகளை தயாரித்து தோடா பழங்குடியின பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பாடுபட்டதற்காக இந்த இரு பெண்களுக்கும் நாரிசக்தி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது ஸ்கிட்ஸுப்ரினியா ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணைத் தலைவரான தாரா ரங்கசாமி பார்வை குறைபாடுடைய மாற்றுத் திறனாளி பெண்ணான திஃபானி பிரார் இயற்கை விவசாயத்தில் ஆர்வத்துடன் பங்காற்றி வரும் உஷா பென் தினேஷ்பாய் பசவா உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பேர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சக்தி புரஸ்கார் விருது பெற்ற பெண்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் தொழில் வேளாண்மை புதிய கண்டுபிடிப்பு சமூக நலப் பணிகள் போன்ற பல்வேறு துறைகளில் சிறப்பான செயல்பாட்டிற்காக பெண்கள் விருது பெறுகின்றனர் சமூகத்தில் பல்வேறு நிர்பந்தங்களுக்கு மத்தியில் சாதித்துள்ள இந்த பெண்களை பாராட்டுவதாக பிரதமர் அப்போது கூறினார் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர் கற்றல் விகிதம் மற்றும் பாலின சமத்துவத்தில் இந்தியா முன்னேற்றம் கண்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் சென்னையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நடத்திய கல்வி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் நாடு சுதந்திரமடைந்த ஆரம்ப காலத்தில் பதினெட்டு சதவீதமாக இருந்த கற்றல் விகிதம் தற்போது எண்பது சதவீதமாக அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார் ஆண்கள் பெண்களுக்கு இடையேயான கற்றல் இடைவெளி விகிதம் குறைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு இரு பாலினத்தவருக்கு இடையேயான கற்றல் இடைவெளி விகிதம் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதமாக இருந்தது என்றும் பத்து ஆண்டுகளில் இது பதினாறு புள்ளி ஆறு எட்டு சதவீதமாக குறைந்திருப்பதாக தெரிவித்தார் கல்வியானது தேசிய மாற்றத்திற்கான கருவியாக மாற வேண்டுமென்று வெங்கையா நாயுடு தெரிவித்தார் உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் பஞ்சாப் மணிப்பூர் கோவா மாநிலங்களுக்கு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் மார்ச் பத்தாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலில் நான்கு மாநிலங்களில் பிஜேபி மீண்டும் ஆட்சியை பிடித்தது பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி ஆட்சியை கைப்பற்றி உள்ளது உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி இருநூற்றி எழுபத்தி மூன்று இடங்களை வென்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது நானூற்று மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளைக் கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிஜேபி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சிகளான அப்னாதல் பன்னிரண்டு இடங்களிலும் நிஷாத் கட்சி ஆறு இடங்களிலும் வென்றுள்ளன சமாஜ்வாதி கட்சி நூற்று பதினோரு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது அதன் கூட்டணி கட்சியான ராஷ்ட்ரிய லோக்தள் எட்டு இடங்களையும் சுகல்தேவ் பாரதிய சமாஜ் கட்சி ஆறு இடங்களையும் ஜேடிஎல் கட்சி இரண்டு இடங்களையும் பிடித்துள்ளன காங்கிரஸ் இரண்டு இடங்களிலும் பகுஜன் சமாஜ் ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன மொத்தம் எழுபது தொகுதிகளை கொண்ட உத்தராகண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின்படி பிஜேபி நாற்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் பத்தொன்பது இடங்களை வென்றுள்ளது பிஎஸ்பி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் தலா இரண்டு இடங்களை பிடித்துள்ளனர் உத்தரகாண்டில் பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் மொத்தமுள்ள அறுபது தொகுதிகளில் பிஜேபி முப்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றி அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வைத்துள்ளது காங்கிரஸ் ஐந்து இடங்களிலும் என்பிபி ஏழு இடங்களிலும் ஐக்கிய ஜனதாதள் ஆறு இடங்களிலும் என்பிஎஃப் ஐந்து இடங்களிலும் வென்றுள்ளன சுயேட்சை வேட்பாளர்கள் மூன்று இடங்களிலும் குக்கி மக்கள் கூட்டணி இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன கோவா மாநிலத்தில் மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் பிஜேபி இருபது இடங்களிலும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி பன்னிரண்டு இடங்களிலும் ஆம் ஆத்மி இரண்டு இடங்களிலும் மற்ற கட்சிகள் ஆறு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன இங்கும் பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பஞ்சாப் மாநிலத்தில் முதல் முறையாக ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்கிறது அம்மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் மொத்தமுள்ள நூற்று பதினேழு இடங்களில் ஆம் ஆத்மி தொண்ணூற்று இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்றது சிரோன்மணி அகாலிதள கட்சி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது பிஜேபி இரண்டு இடங்களிலும் பகுஜன் சமாஜ் ஒரு இடத்திலும் சுயேட்சை ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றன ஏழைகளுக்கு ஆதரவான பிஜேபியின் நலத்திட்டங்கள் மற்றும் நிர்வாகத்திற்கு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் ஒப்புதல் அளித்துள்ளன என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் வெளிவந்த நிலையில் தில்லியில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்திற்கு மார்ச் பத்தாம் தேதி வருகை தந்த பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கு திரண்டிருந்த பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நான்கு மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி அமைக்க உள்ளதை குறிப்பிட்டு பேசினார் பிஜேபி அரசு செயல்படுத்தி வரும் ஏழை எளியோருக்கான நலத்திட்டங்களை இந்த தேர்தலின் மூலம் மக்கள் அங்கீகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த தேர்தல் திருவிழாவில் பங்கேற்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி அமித்ஷா மற்றும் பிஜேபி தேசிய தலைவர் ஜேபி நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நான்கு மாநில தேர்தல்களில் பிஜேபி பெற்றுள்ள வெற்றி பிரதமர் நரேந்திர மோடி தலைமை மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஐந்து மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்காளர்கள் சாதி மதம் என்ற எவ்வித வேறுபாடுகளையும் பார்க்காமல் பிஜேபிக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை அளித்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் மணிப்பூர் கோவா ஆகிய மாநிலங்களில் பிஜேபி ஆட்சியை படித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பிஜேபி மீது வாக்காளர்கள் கொண்டுள்ள அதீத நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஐந்து மாநில தேர்தலில் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட காங்கிரஸ் தொண்டர்களை பாராட்டுவதாகவும் தமது டுவிட்டர் பக்கத்தில் அவர் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசம் உத்தராகண்ட் மணிப்பூர் கோவா ஆகிய நான்கு மாநிலங்களில் பிஜேபிக்கு மக்கள் அமோக ஆதரவு அளித்திருப்பது பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என்று பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நான்கு மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் பிஜேபி தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் கொரோனா பரவல் தடுப்புக்கான வழிமுறைகளை மக்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவில் கொரோனா பரவல் மற்றும் தடுப்பூசி போடும் பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார் இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது சர்வதேச அளவிலான கொரோனா பரவல் மற்றும் இந்தியாவில் உள்ள நிலவரம் ஆகியவை குறித்து அதிகாரிகள் விரிவாக எடுத்துரைத்தனர் மத்திய அரசின் முயற்சியால் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால் கொரோனா பரவல் சிறப்பான முறையில் கட்டுப்படுத்தப்பட்டதாக எடுத்துரைக்கப்பட்டது தடுப்பூசி போடுவோர் சுகாதார பணியாளர்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் தொடர் முயற்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்ததுடன் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் பெருந்தொற்று போன்ற சிக்கலான காலங்களிலும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை சிறப்பாக பணியாற்றியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டியுள்ளார் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் ஐம்பத்து மூன்றாவது உதய தின விழாவில் உள்துறை அமைச்சர் பங்கேற்றார் காசியாபாத் இந்திராபுரம் பயிற்சி வளாகத்தில் நடைபெற்ற கண்கவர் அணிவகுப்பு மரியாதையை அமைச்சர் அமித்ஷா ஏற்றுக்கொண்டார் விழாவில் உரையாற்றிய அமைச்சர் அமித்ஷா உக்ரைனிலிருந்து இந்தியர்களை மீட்கும் பணியில் தங்களது உயிரை பணயம் வைத்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார் உக்ரைனில் போர் நடைபெறும் பகுதிகளில் மனிதாபிமான நடவடிக்கைகள் பாகுபாடின்றி எடுக்கப்பட வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்தில் உரையாற்றிய ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திருமூர்த்தி உக்ரைன் மற்றும் அதன் அண்டை நாடுகளுக்கு இந்தியா மருத்துவ மற்றும் உணவு பொருட்கள் அடங்கிய மனிதாபிமான உதவிகளை அனுப்பி வைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார் அப்போது மனிதாபிமான நடவடிக்கைகள் மனிதநேயம் நடுநிலை பாகுபாடற்ற தன்மை மற்றும் சுதந்திரம் ஆகியவற்றின் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் உக்ரைனில் இந்திய மாணவர்களை மீட்க தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று ரஷ்ய உக்ரைன் அதிபர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் உக்ரைனில் போர் நிலவரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் அதிபர்களை தொடர்பு கொண்டு பேசினார் முதலில் உக்ரைன் அதிபர் ஓலோடிமிர் செலன்ஸ்கியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் சுமார் முப்பத்தி ஐந்து நிமிடம் நடைபெற்ற இந்த தொலைபேசி உரையாடலில் பிரதமர் மோடி உக்ரைன் அரசு இந்தியர்களை பாதுகாப்பாக அனுப்புவதில் அளித்துள்ள ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்தார் பின்னர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை தொலைபேசி மூலம் தொடர்பு பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் நிலவரம் குறித்து விவாதித்தார் அமைதி நடவடிக்கைகளை மேற்கொள்ள இரு இருநாட்டு அதிபர்களும் நேரடியாக பேச்சு நடத்த வேண்டும் என்று நரேந்திர மோடி யோசனை தெரிவித்தார் இந்திய மாணவர்கள் உட்பட மக்களை போர் இருந்து அகற்ற மனிதாபிமான அடிப்படையில் ரஷ்யா போர் நிறுத்தம் அறிவித்திருப்பது பற்றி நரேந்திர தெரிவித்தார் நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட்டுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் அப்போது இருவரும் உக்ரைனில் தற்போதைய நிலவரம் குறித்தும் அங்கு நடைபெறும் மனிதாபிமான உதவிகளுக்கான நடவடிக்கைகள் குறித்தும் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் ரஷ்யா உக்ரைன் இடையே பேச்சுவார்த்தை அடிப்படையிலேயே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதையே இந்தியா தொடர்ந்து விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் உக்ரைன் சூழ்நிலைகள் குறித்து அதன் அண்டை நாடான ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பனுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார் ரஷ்யா உக்ரைன் இடையே உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தூதரக ரீதியாகவும் பேச்சுவார்த்தை மூலமாகவும் இரு நாடுகளும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அப்போது பிரதமர் வலியுறுத்தினார் உக்ரைனிலிருந்து இந்தியர்களை ஹங்கேரி வழியாக மீட்க அனைத்து உதவிகளையும் வழங்கியதற்காக அந்நாட்டு பிரதமர் விக்டர் ஓர்பனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார் உக்ரைனின் சுமி நகரில் இருந்து வெளியேறிய இந்திய மாணவர்களை போலந்து நாட்டில் சிசோ நகரில் இருந்து கொண்டு வந்த சிறப்பு விமானம் மார்ச் பதினொன்றாம் தேதி தில்லி விமான நிலையத்தில் வந்திறங்கியது இந்த விமானத்தில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் இருந்தனர் தில்லி விமான நிலையத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர் மாணவர்களை வரவேற்றார் உக்ரைனில் உள்ள ஒவ்வொரு இந்தியரின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதில் அரசு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக இரு மாநிலங்களுக்கு இடையே சுகமாக பேசி தீர்வு காணப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிரதமரின் மக்கள் மருந்தகம் திட்டம் சார்பில் நடைபெற்று வரும் ஒரு வார கால சிறப்பு மருத்துவ முகாமை சென்னை சவுகார்பேட்டையில் அமைச்சர் எல் முருகன் நேரில் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் கடந்த ஒரு வாரமாக சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவதாகவும் ஏழை மக்களுக்கு தரமான மருந்துகள் குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் என்பதே மக்கள் மருந்தகங்களின் இந்தோனேஷியா மற்றும் செஷல்ஸ் நாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார் சமீபத்தில் இந்தோனேஷியா மற்றும் செஷல்ஸ் பகுதிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து மீனவர்கள் கேரளாவைச் சேர்ந்த மூன்று மீனவர்களுடன் இந்தோனேஷிய கடல் எல்லைக்குள் நுழைந்ததாக கூறி இந்தோனேஷிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இதில் தலையிட்டு அந்நாட்டு அதிகாரிகளின் கவனத்திற்கு இந்த பிரச்சினையை எடுத்து சென்று கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டிலேயே முதன்முறையாக விருதுநகரில் எண்பது ஏக்கர் பரப்பளவில் சுண்ணாம்புக்கல் சுரங்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள பல்லுயிர் பெருக்க சுற்றுச்சூழல் பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் வறட்சி மாவட்டமாக கருதப்படும் விருதுநகர் மாவட்டத்தில் மண்ணுக்கடியில் சுண்ணாம்பு பாறைகள் நிறைந்து காணப்படுகின்றன பந்தல்குடி என்ற இடத்தில் சிமெண்ட் தயாரிக்க எண்ணூறு ஏக்கர் பரப்பளவில் சுண்ணாம்பு கற்கள் எடுக்கப்பட்டு வந்தன இதில் சுமார் எண்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள குவாரி கைவிடப்படாமல் புதிய முயற்சியாக ஐந்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு அங்கு பல் உயிர்களும் வாழும் அளவிற்கு அடக்கிய செடிகள் புல்வெளிகள் மூலிகை தாவரங்கள் வளர்க்கப்பட்டு பூங்காவாக மாற்றப்பட்டுள்ளது பாறையிலும் பூ முளைத்து நாட்டிற்கே முன்னோடியாக திகழும் இந்த பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி சென்ற முதலமைச்சர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் வெண்கலச் சிலையை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகள் கட்டுப்பாட்டுடன் மக்கள் பணியாற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் காலம் தொடங்கியுள்ள நிலையில் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா மற்றும் புதுவை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல் அருவிகளில் குளிப்பதற்காக வந்த வண்ணம் உள்ளனர் பாதுகாப்பான முறையில் சுற்றுலா பயணிகளுக்கு பரிசல் பயணமும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ நடராஜர் பூஜை மடம் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது பழமையான ஆதீன கிளை மடங்களில் ஒன்றான இந்த மடத்தில் உள்ள ஸ்ரீ நடராஜர் சன்னதியில் இந்த கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் லக்ஷ்மி நவகிரக ஹோமம் பூஜை புதிய விக்கிரகங்களுக்கு கண் திறத்தல் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றன பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்றது எகிப்து தலைநகர் கெய்ரோவில் நடைபெற்ற சர்வதேச உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலம் என ஏழு பதக்கங்களுடன் பட்டியலில் முதலிடம் பிடித்தது ஃபயர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ரிதம் சங்வான் அனீஷ் பன்வாலா இணை பதினேழுக்கு ஏழு என்ற புள்ளி கணக்கில் தாய்லாந்து அணியை வீழ்த்தி தங்கம் வென்றது ஆடவருக்கான துப்பாக்கி சுடுதலின் இரட்டையர் பிரிவில் அனீஷ் பன்வாலா குர்பீர் சிங் பாவேஷ் ஷெகாவத் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி ஏழுக்கு பதினேழு என்ற புள்ளி கணக்கில் ஜெர்மனியிடம் தோல்வியடைந்து வெள்ளிப் பதக்கம் வென்றது ஸ்பெயினில் நடைபெற்ற சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா பதினோரு தங்கம் உட்பட முப்பத்து நான்கு பதக்கங்களை வென்றுள்ளது விக்டோரியா நகரில் நிறைவடைந்துள்ள இப்போட்டியில் இந்தியாவின் தரப்பில் அதிகபட்சமாக டோக்கியோ ஒலிம்பிக் சாம்பியனான பிரமோத் பகத் மூன்று தங்கப்பதக்கங்களை வென்றார் ஆடவர் ஒற்றையர் ஆடவர் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் என மூன்று பிரிவுகளிலும் இவருக்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற மற்றொரு இந்திய வீரர் கிருஷ்ணா நாகரும் தங்கம் வென்று சாதனை படைத்தார் இது தவிர மானசி ஜோஷி ககந்தம் கடம் மனிஷா ராம்தாஸ் நித்யஸ்ரீ உள்ளிட்டோர் தங்களது பிரிவுகளில் பதக்கம் வென்றனர் இறுதியில் இந்தியா பதினோரு தங்கம் ஏழு வள்ளி பதினாறு வெண்கலம் என மொத்தம் முப்பத்து நான்கு பதக்கங்கள் பெற்றது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்